1998 எங்கள் கார் கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? ரத்தன் டாட்டா வந்து ஃபோர்ட் கம்பெனிகிட்ட கேட்குறாரு. காரை பற்றி தெரியாதவங்களா கம்பெனி ஆரம்பித்தா இப்படி தான் நடக்கும், டாட்டா கம்பெனி சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, அதுலேயும் நீங்கள் உருவாக்கின இந்தியா கார் இருக்கு, அது குப்பைக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லி ஃபோர்ட் கம்பெனி டாட்டாவை வந்து அசிங்கப்படுத்தி அமைச்சுட்ருச்சு. மனசு முடியாமல் ரத்தன் டாட்டா இந்தியாவில் வந்து யோசிக்கிறார், மக்கள் காரை நம்பி வாங்குறது சேஃப்டிக்காக தான் அப்படின்னு அதில் கவனம் செலுத்தவும் நல்லா கவனம் செலுத்தி நல்லா காரை உருவாக்குறாரு. இந்த அளவுக்குனா இந்தியாவில் ரொம்ப சேஃபான காரில் டாட்டா தான் நம்பர் ஒன்ல இருக்கு. இப்போ ஃபார்ட் கம்பெனி ரத்தன் டாட்டா அசிங்கப்படுச்சு, அதே ஃபார்ட் கம்பெனி 2008 ஜாக்வார் ரெண்டோவர்னு ரெண்டு இங்கே கார் கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ரத்தன் டாட்டாட்டே வந்து கேட்குது. ரத்தன் டாட்டா கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ்மேன் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, ஆனால் உங்களுக்கு உதவுறன்னு சொல்லி 50 காசையும் கொடுத்து அந்த கம்பெனியை வாங்கிட்டாரு. இப்படி பார்த்தீங்கன்னா கியா கம்பெனி கார் பாதி நொறுங்குற நிலமையில இருக்கு, பின்னாடி பார்த்தா டாட்டா கம்பெனி கார் நிற்குது, அதுக்கு முன்னாடி ஹோண்டா கம்பெனி கார் பாதி நொறுங்குற மாதிரி இருக்குது, ஆனால் டாட்டா கம்பெனி காருக்கு ஒரு டேமேஜ் கூட ஆகலை. அப்போ பில்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.